சோம்பேறியுடைய ஆத்மா, சோம்பேறியுடைய ஆத்மா விரும்பியும் ஒன்றும் பெறாது. ஜாக்கிரதை உள்ளவர்களுடைய ஆத்மாவோ புஷ்டியாகும். சோம்பேறி ஆசைப்படுகிறான், ஜாக்கிரதை உள்ளவனோ பெற்றுக்கொள்கிறான். சோம்பேறி எந்த முயற்சியும் எடுக்க மாட்டான். இவன் ஒரு வேலையும் செய்யாமல் சும்மா இருப்பான். இவனுடைய சரீரம் சும்மா இருந்தாலும் இவனுடைய மனது சும்மா இருக்காது. இவனுடைய மனது எல்லாவற்றிற்கும் ஆசைப்படும். தான் பார்ப்பது எல்லாமே தனக்கு வேண்டும் என்று பேராசைப்படுவான். ஆனால் அதை பெற்றுக்கொள்வதற்கு சோம்பேறி எந்த முயற்சியும் எடுக்க மாட்டான். இப்படிப்பட்டவனுக்கு ஒன்றும் கிடைக்காது. சோம்பேறியுடைய ஆத்மா விரும்பியும் ஒன்றும் பெறாது. ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாது என்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்தபோது உங்களுக்கு கட்டளையிட்டோமே. உங்களில் சிலர் யாதொரு வேலையும் செய்யாமல் வீண் அலுவற்காரராய் ஒழுங்கற்று திரிகிறார்கள் என்று கேள்விப்படுகிறோம். இப்படிப்பட்டவர்கள் அமைதலோட வேலை செய்து தங்கள் சொந்த சாப்பாட்டை சாப்பிட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே அவர்களுக்கு கட்டளையிட்டு புத்தி சொல்கிறோம். சகோதரரே, நீங்கள் நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாமல் இருங்கள் என்று அப்போஸ்தலர் பவுல் சொல்லுகிறார். 2 தெசலோனிக்கேயர் 3:10-13. ஜாக்கிரதை உள்ளவர்களுடைய ஆத்மா புஷ்டியாகும். இவர்களுக்கு சந்தோஷமும் மேன்மையும் உண்டாகும். இவர்களிடத்தில் ஒரு நன்மையும் குறைவாயிராது. இவர்கள் கடினமாக உழைப்பார்கள். தங்களுடைய வேலைகளில் உண்மை உள்ளவர்களாய் இருப்பார்கள். உலக பிரகாரமான காரியங்களில் நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருப்பது போல நம்முடைய ஆவிக்குரிய காரியங்களிலும் நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அப்போது நமக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் அநேகம் உண்டாகும்.